பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாங்க. நீ வா மது, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சித்தி, ஒரு ஒன்னு ரெண்டு நாள் நான் இங்கே இருந்துட்டு வரட்டுமா? செவந்தி கூட கொஞ்சம் பேசிட்டு வரேனே. செவந்தி பாவம் இல்லையா? இந்த குட்டி ராட்சசி அப்பப்ப பிட்ட மாத்தி போடுறாளே. பாத்தீங்களா, இதுக்குதான் சொன்னேன். ஒரு நாள் இவங்க கூட இருந்தா மனச மாத்திடுறாங்க பாத்தீங்களா. இப்ப புரியுதா நான் எதுக்காக சண்டை போட்டேன்னு? சரி விடு அர்ச்சனா, மதுதான் இங்க இருக்கேன்னு சொல்றாள், ஒரு நாள் தானே, இருந்துட்டு வரட்டுமே. அப்படிலாம் விட முடியாதுங்க. அரை நாள் இருந்ததுக்கு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இன்னும் ஒரு நாள் இருந்தா யாரு நீ கேப்பா? இவங்க எல்லாரும் சேர்ந்து இவளை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன வேணாலும் மாத்தி விட்டுருவாங்க. மது சொன்னா கேளுமா, இங்க இருக்காத, வா போலாம். அர்ச்சனா, அவதான் ஒரு நாள் இருக்கேன்னு சொல்றாள், விட்டுட்டு போலாம்ல? நாளைக்கு இல்லனா நாளனைக்கு நானே கொண்டு வந்து விட்டுறேன் அர்ச்சனா. அதெல்லாம் முடியாது செவந்தி. இப்ப மது வரலன்னா நான் இங்க இருந்து போவே மாட்டேன். இந்த பாரு, உன்னை இப்படியா விட்டா பத்தாது. டேய் ரகு, போலீஸுக்கு போன பண்ற. ஏய் அர்ச்சனா, தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணாத. மன்னிப்பு கடிதம் மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப திரும்பி வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஏதாவது வந்துச்சு, நம்ம மேல பெரிய பிரச்சனை ஆயிடும். நாளைக்கு இதை ரிமாக்கா வச்சு உன்னையும் மதுமிதாவையும் பெர்மனண்டா பிரிச்சிருவாங்க. சொன்னா கேளு, கிளம்பலாம். கௌரவமா போறதா நமக்கு நல்லது. போலீஸ் வந்து துரத்தி அடிக்கிற மாதிரி வச்சுக்காத. மது நீ இருந்துட்டு வாடா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மாமா போயிட்டு வர. மாமா வராத, ரகு வர. வா. எப்படியாவது எதையாவது பண்ணி இதுங்க துரத்தி விட்டுருதுங்களே. என்ன அர்ச்சனா, நீ இதுங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போற? சரிமா, இங்க நடந்த காமெடி எல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துது. நான் உனக்கு பேலன்ஸ் நாளைக்கு சொல்றேன், வச்சிடறேன். பாய்மா. ஏய் மது. சொல்லுங்க சித்தி. ஏய், நான் உன்னை ஏதோ புத்திசாலி பொண்ணு நினைச்சேன். நீ என்ன மக்கு மாதிரி இருக்க? ஏன் என்ன மக்கு மாதிரின்னு சொல்றீங்க? பின்ன உன்னை மக்குன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? இத்தனை வருஷம் அக்கா பொண்ணு அக்கா பொண்ணுன்னு உன்னை தேடி ஒருத்தி கண்டுபிடிச்சிருக்கா, அதை விட்டுட்டு இங்க வந்து செவந்திய அம்மா அம்மான்னு சொல்லி அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? என்ன இந்த குட்டி பிசாசு, என்ன சொன்னாலும் அசராம நிக்குது. ஏய் மது, இந்த செவந்தி பண்ற நாடகம் எல்லாம் உனக்கு தெரியுதா, இல்ல நீ தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு, அவ எதுலதான் நடிக்கல, எல்லாமே நடிப்புதான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுமே ஊரை கூட்டிட்டு போய் கோயில உட்கார வச்சு எல்லாரும் முன்னாடியும் மன்சோறு சாப்பிடுற மாதிரி செமையா ஒரு சீனை போட்டா. அதுக்கப்புறம் அங்க பிரதட்சணை பண்றேன்னு சொல்லி உருண்டு உருண்டு வந்து ஒரு சீனை போட்டா. எல்லாரும் முன்னாடியும் காமிச்சுக்கிறா நான் தான் மதுவுக்கு எல்லாமே அப்படின்னு. இது எல்லாத்தையுமே பண்ணி அவளாலதான் உனக்கு உடம்பு சரியாச்சுன்னு காமிச்சுக்கிறா. இது எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணிருக்கா. அது புரியாம நீ என்னடானா அர்ச்சனாவை விட்டுட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? என்ன மது, நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு சும்மா நின்னுகிட்டே இருக்க? ஏன் சித்தி இப்படி போய் போயா சொல்றீங்க? செவந்தியப்போ யாருக்காகவும் நடிக்கல, எல்லாம் நிஜமாவே தான் பண்ணிருக்கு. எனக்கு அது கூட தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு செவந்திய பிடிக்கல, அதனால அது பண்ற எல்லாத்தையும் நீங்க திட்டுறீங்க. ஏன் உங்களுக்கு என்ன கூட தான் பிடிக்காது? என்ன இந்த வீட்டுல தண்ட சோறு திட்டி இருக்கீங்கல்ல,
இப்ப மட்டும் என்னவா உங்களுக்கு? அது உன் மேல இருக்கிற அக்கறையில ஒரு கோவத்துல திட்டுறதுதான். அது நிஜமாவே திட்டுறதா என்ன? நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு புரியும். என்னைக்கும் செவந்தி இப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா. எனக்கு அந்த உண்மையை சொல்லலன்றத கூட மனோ அப்பா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. அதனாலதான் செவந்தி சொல்லல. அப்படி இல்லைன்னா என்னைக்கோ செவந்தி என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என் மேல கடுப்பு. இங்க பாரு மது, என்ன இருந்தாலும் அர்ச்சனா உங்க அம்மாவோட சொந்த தங்கச்சி. ஆக்சுவலா அவ தான் உனக்கு அம்மா மாதிரி. ஆனா செவந்தி அப்படி கிடையாது. பூர்ணிமா,